இலையும் மரமும், இலையும் மரமும் தமிழ் சிறுகதை. இலையும் மரமும் தமிழ் சிறுகதையில் இங்கே பாருங்கள், இங்கே அழகாக ஒரு ஷெட்டு மாதிரி வீடு, இங்கே மரம், இதில் நிறைய பழங்கள் காய்கள் தொங்குது. இங்கேயும் இங்கே பாருங்கள் அடர்ந்த மரங்கள், பக்கத்தில் நிறைய இங்கே புதர்கள் மாதிரி, இங்கே இங்கே புதர்கள், இங்கே பாருங்கள் வீடு, இங்கே மரம், இங்கே இயற்கை நிறைந்த ஸ்கை இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் பூ பூத்து குலுங்குது, பழங்கள் தொங்குது. இங்கே அப்படியே இலைகள் பக்கத்தில் அப்படியே பூ பூத்து குலுங்குது. இந்த மாதிரி அழகிய இலையும் மரமும் இந்த கதை வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு 35 வருஷம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி படித்த சின்ன பிள்ளைங்களுக்கு 6வது 7வது 7வது படிக்கிற 7வது 8வது படிக்கிற இந்த கதை அவங்களுக்கு படிச்சிருப்பீங்க. 35 வருஷம் முன்னாடி இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க, இந்த கதை படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த கதையில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷில் நம்ம மிஸ்ஸெல்லாம் நடத்தியிருப்பாங்க, அப்படி நடத்தையில் நம்ம கவனிச்சிருந்தால் அதுக்கப்புறம் யாருமே அதை படிக்க மாட்டாங்க. நம்ம புக்கு போயிடுச்சுன்னா நமக்கு ஞாபகம் ஏதாவது வந்தால் தான், அவங்க சொல்லையில் நம்ம நினச்சி பார்த்தா தான், மற்றபடி நமக்கு இந்த இது தெரியாது. ஏன்னா அவங்கவுங்க இருக்கிற இதை பொறுத்து தான். இந்த மாதிரி 35 வருஷம் முன்னாடி உள்ள புக்கிலெல்லாம் இந்த வயசானவங்களுக்கு இந்த கதை தெரியும். இப்போ நான் வயசான 60 வயசு 55 வயசு எனக்கு ஆகுது, இப்போ 55 வயசு எனக்கு அப்படின்னா நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கல எனக்கு ஞாபகம் வரும். என்னோடய பள்ளிக்கூடத்தில் 7வது 8வதில் இந்த இங்கிலீஷில் இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மலையும் ரொம்ப மலைகளில் நிறைய மரங்கள் இருக்கும். இப்போ இலையும் மரமும் கதையில் வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைங்கிறது இங்கே பாருங்கள் இதுதான் அப்படியே ஆழம் காய் கனிகள் பூத்து குலுங்குது. இது அப்படியே ஹாயாக அப்படியே ஹாயாக பூத்து குலுங்க குலுங்க சந்தோஷமாக இருக்குது. இதே நாட்கள் நாட்கள் செல்ல செல்ல அதுக்கு என்ன தெரியுங்களா, காற்று மழை புயல் வெயில் இப்படி வரும். இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் இதுக்காக வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் அந்த இலை அப்படியே இருக்கும். அந்த இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட இது. அப்போ வந்து இந்த இலை மரங்கள் பாருங்கள், இதில் வந்து இந்த இலை மரங்கள் வந்து காற்று வெயில் புயல் எல்லாம் வரும். அப்போ வந்து கீழே பாருங்கள் அந்த இலையெல்லாம் அப்படியே உதிருது பாருங்கள், இந்த காற்றுக்கு அப்படியே ஆட 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 அந்த இலையெல்லாம் உதிருது, உதிர உதிர. அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுது. மரத்தை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இலை இருக்குங்களா, இலை இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதில் பாதியெல்லாம் அப்படியே கொட்டுது பாருங்கள், கொட்டி அப்படியே ஃப்ளோரிங்லாம் கிடச்சிது பாருங்கள் அப்படியே. அப்போ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு, மரம் மொட்டையாக இருக்குது பாருங்க, எப்படி கிடக்கு மொட்டையாக. இப்போ இந்த கதையில் நீங்கள் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இலையும் மரமும் கதையில் வந்து அந்த இலையெல்லாம் அப்படியே அப்படியே பூத்து குலுங்கி அழகாக நின்றுச்சு பார்த்தீங்களா, காய் கனியோடு அழகாக பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், வளர்ந்து வளர்ந்து அழகாக காய் கனி பூன்னு அப்படியே கொத்து கொத்தாக தொங்குது. இது வந்து இயற்கை, அதாவது இந்த மரம் வந்து அழகாக வளர்ந்தாலும் இது இயற்கையில் அப்படியே காற்று வெயில் புயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது அப்படியே உதிருது. அதை தான் இந்த அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மிஸ்ஸெல்லாம் நமக்கு சொல்லுவாங்கள்ல இப்படி வந்து இந்த இலை எதிர்காலம் காற்றுக்காலம் அப்படி வரையில் இந்த இலையெல்லாம் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி காற்று இங்கே பாருங்கள் இப்படி வந்து ஒவ்வொரு இலையாக கீழே விழுகுமா, விழுகும் பொழுது இந்த இலை நிற்கிது. இப்போ இந்த இலையெல்லாம் பாருங்கள் இதில் யார் நாளைக்கு விழுக போகிறோம், யார் நாளைக்கு விழுக போகிறோம் அப்படின்ட்டு இப்போ இந்த இலை விழுகுது. அப்போ நாளைக்கு இந்த மீதி இருக்கிற இலை நினைக்கும் நம்மளில் யார் கீழே விழுக போகிறோம் அப்படின்ட்டு. ஒரேதாக எல்லாமே ஒரே ஒரு நாளில் எல்லாமே விழுந்தாலும் விழுகும், அப்படி இல்லை ஒவ்வொன்றா விழுகும். அப்படி விழுந்துட்டால் அந்த இலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கீழே விழுகும் பொழுது அந்த இலைக்கு தெரியும், இப்போ இந்த இலை இந்த இலையில் வந்து இந்த இலை விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இலையெல்லாம் சிரிக்கும், எப்படி இது பண்ணிட்டேன்ட்டு. இப்போ இந்த இலை வந்து மேலே இருக்குது, இது வந்து கீழே இருக்குது, கீழே இது மேலே இருக்கிறது விழுகிறது லேட் ஆகுது, கீழே இருக்கிறது சீக்கிரம் விழுந்துடுது, அதாவது வயசாகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது பெருசாக பெருசாக விழுகுது, அது வந்து சின்னது வந்து அப்படியே இருக்குது. அப்போ இது வந்து மறுபடியும் நினைக்குது, இந்த இலையை பார்த்து பார்த்து சிரிக்க சிரிக்க இதுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நீ என்னை பார்த்து சிரிக்கிற, நீயே இந்த மாதிரி வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ காற்று காலத்தில் இது கீழே விழுந்துடும், விழுக விழுக அது சிரிச்சுட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துக்கு வரும், வரல இதுக்கு இதுக்கு பதிலாக வேறு புது இலை வரும். இப்போ இலையெல்லாம் இப்படி வர வர வரும்,
அப்படி புது இலை வராட்டி எல்லாமே மொட்டையாக நிற்கும். மரமெல்லாம் இலையுதிர் காலம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த பாருங்க இந்த மாதிரி மொட்டையாக நிற்கும். அப்போ இந்த இலையெல்லாம் சிரிக்கும் ஃபஸ்ட்டு ஏறின பின்னாடி. அப்போ புது புதுசாக இதெல்லாம் இலை விடும்பொழுது சிரிக்கும். ஆனால் அது நாட்கள் சில சில விழுந்துடும். அப்போ அதுக்கு தெரிய தெரிய பயம் கஷ்டம், ஐயோ நம்ம இறந்துருவோம் இறந்துருவோம் அப்படின்னு நினைக்கும். அப்போ மேலே இருக்க இலையை பார்த்து பார்த்து இதுங்க ஏங்கும் ஏங்கணுன்னா அப்போ அதுங்களும் கொஞ்ச நாள் இறந்துடும். ஆனால் இருந்தாலும் அதுங்களுக்கு பொறாமல் அது இருக்க நம்ம சாகரமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து வந்து விழுகும். காற்றுக்கு அப்படியே ஒவ்வொன்றா விழுக விழுக நம்ம மேலே இருக்கோம் மேலே இருக்கோன்னு நினச்சா அதுங்களும் எல்லாம் கீழே விழுந்துடும். ஒரு இலை இல்லாமல் கீழே விழுந்துருது பாருங்க, மரமே மொட்டையாக எல்லாம் எங்கேயும். அப்போ அந்த மாதிரி இலையுதிர் காலத்தில் எல்லாம் கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே அப்புறம் மறுபடியும் மழை பெய்யுது. மழை பெஞ்சோடனே மழை பெஞ்சோடனே ரொம்ப சந்தோஷமாயிருது. மழை பெஞ்சோடனே மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்கே பாருங்கள் பழையபடி மரமெல்லாம் அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே பூத்து குலுங்குது பாருங்கள். காய் கனின்ட்டு எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது பார்த்தீங்களா. இதுதான் அது மழை காலத்தில் மறுபடியும் எல்லாம் பூத்து குலுங்கி அப்படியே சந்தோஷமாக இருக்குது. புது இலை வருது, புதுசு வருது, அப்படியே ரொம்ப. இப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அதாவது இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் ஆறாவது ஏழாவதுன்னா ரொம்ப ஃபெயிலு பாஸ் இருக்கும், ஃபஸ்ட் மார்க்கு கடைசி மார்க்கு அதில் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இருக்கும். அப்போ இப்போ ஒரு மிஸ்ஸு இப்போ நான் ஒரு மிஸ்ஸு அப்படின்னு சொன்னால் நான் பத்தாவதுக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பிள்ளைங்க மாறி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த செட்டு எனக்கு பிடிச்சிருந்தாலும் அது போகையில் எனக்கு கஷ்டமாக இருக்கும். கடைசி நாள் நமக்கு பிடிச்ச பிள்ளைங்க போகுது அப்படின்ட்டு, அது போனாலும் அடுத்த தடவை வரும் பிள்ளைங்க அதுலேயும் எனக்கு பிடிச்ச பிள்ளைங்க இருக்கும். அப்போ அதுவும் போயிடும். இப்படி வர வர போகிறதா நம்ம சொல்லலாம். இப்போ 100 பிள்ளைங்க எனக்கு ஒரு வருஷத்துக்கு வருதுன்னா அந்த 100 பிள்ளைங்க போயிட்டாலும் மறுபடியும் அடுத்த வருஷமும் அதே வரும். நான் இருக்கிற வரைக்கும் வரும். 50 வருஷம் இருக்கேன்னா 50 வருஷம் வரும். அதனால தான் சொல்லுது. இந்த கதையிலேருந்து ஒரிஜினல் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சாவு டெத்து வயசு இந்த மரம் வந்து இலையுதிர் காலம் மாதிரி ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து வளரும், வளர்ச்சி வந்து முதுமை வரும். முதுமை வரும்பொழுது கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று உண்டு. இறப்பு இல்லாமல் உலகத்தில் மனிதர்கள் கிடையாதுன்னு தான் அந்த கதை சொல்லுது. நான் செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன் 100 வயசால் 90 வயசால் 80 வயசால் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது இயற்கை. அவங்கள நம்மளால் இறக்காமல் காப்பாற்ற முடியல. அப்போ அவங்கள காப்பாற்ற நம்ம நினச்சாலும் முடியாது. அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, நான் இறந்துடுவேன் எனக்கு வயசாகி போச்சு எனக்கு வயசாகி போச்சுன்னு. அப்போ அழுக அழுக அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம்னா நம்ம இறந்துருவோம் வயசாகி போச்சுன்னு. அப்போ சின்ன குழந்தைங்கள பார்த்து பார்த்து ஏங்குவாங்க. அப்போ நீயும் இந்த மாதிரி சின்ன குழந்தையாக இருந்து தான் வந்திருக்கிற, உனக்கு வயசாயினா இறப்புங்கிறது ஒன்று உண்டு, நீ அழுது பயன் இல்லை, நான் இன்றைக்கி சித்துருவேன் நாளைக்கு சித்துருவேன் அப்படின்னு. இந்த இலை வந்து ஒன்று ஒன்று இன்றைக்கி விழுந்துருவேன் நாளைக்கு விழுந்துருவேன்னு. இப்போ நான் வந்து வயசானவங்களை பார்த்து சிரிச்சனா எனக்கு வயசாகும், நானும் இறந்துடுவேன். அதுதான் அந்த கதை சொல்லுது. அடிமட்டையை பார்த்து மேல்மட்டையும் மேல்மட்டையை பார்த்து அடிமட்டையை ஏங்கி என்ன புண்ணியம், வயசானால் இறப்பு உண்டு, அதேபோல் அதே இடத்துக்கு நம்மளும் வர ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு தான் இந்த கதை சொல்லுது. நமக்கு வந்து இந்த கதை சொன்னது இதுதான், அதாவது மழை காலத்தில் வெயில் காலத்தில் புயல் காலத்துலன்னு ஒன்று ஒன்று இருக்குது. மழை காலத்தில் செடியெல்லாம் நல்லா க்ரோத் ஆகும். அதே போல் காற்று காலத்தில் எல்லாம் விழுந்துடும். வெயில் காலத்தில் அப்படியே எல்லாம் வாடி போய் சுருண்டு எல்லாம் மரத்தில் ஒன்றும் இல்லாமல் மொட்டையாக இருக்கும். அதே இயற்கையோடு இங்கே பாருங்கள் தண்ணி வசதியோடு உள்ள இடத்த அப்படியே பூத்து குலுங்குது பாருங்கள். அந்த மாதிரி மலைப்பிரதேசங்களில் இயற்கை உள்ள இடத்துல அதுங்க இருந்தாலும் நான் என்றைக்கோ ஒரு நாள் அந்த மரமும் பூத்துக்குழுங்களாலும் இறந்து தான் ஆகணும். என்ன தான் தண்ணி வசதியோடு அந்த செடிகள் இருந்தாலும் மலைப்பிரதேசங்களில் அதுவும் இலை உதிரும், காய் புதுசாக வரும். அந்த மாதிரி தான் நம்ம எந்த இடத்துல உலகத்தில் போய் இருந்தாலும் ஒரு மனிதன் குழந்தையில பர்த்துட்டு 100 வயசு 100 150 110 120 எவ்வளோ வயசு சொல்கிறாங்களோ அந்த வயசில் நம்ம இறக்கணும் அப்படின்னு தான் இந்த ஆராய்ச்சி சொன்னாங்க. ஃபஸ்ட்டெலாம் ஓல்டு காலத்தில் 2000 வருஷம் முன்னெலாம் நமக்கு தெரியாது உலகம் எப்படி எங்கே பிறக்கிறாங்க எப்போ இறக்குறாங்க எப்படி வரும் அப்படின்லாம் எதுவுமே தெரியாத காலம். அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் அவங்க புது மரம் வரும் புது செடி வருங்கிற மாதிரி சாவு வரும். அப்போ நான் வயசாக வயசாக அவங்க பயந்துக்குவாங்க, ஐயோ நம்ம செத்துருவோம் செத்துருவோன்ட்டு. அதில் ஒரு குழந்தை 15 வயசு குழந்தைக்குள்ளே வரையில் அவங்களும் ரெண்டு உயிரானால் அந்த காலத்தில் இறந்துருவாங்க. 30-40 வயசானாலும் அப்போ அதுவும் அவங்க பயந்து அழுகுவாங்க. அப்போ அதே 1000 வருஷத்துக்குள்ளே ரெண்டு உயிரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா அப்போ அந்த பெண்கள் சிரிப்பாங்க, நம்மளுக்கும் பிழைக்கலாம் அப்படிங்கிற காலகட்டம் வந்த பின்னாடி தான் அந்த பெண்களுக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பூத்து குலுங்கினாங்க.
இல்லைனா அவங்களுக்கு இறப்பு வரும்னு, அவங்க இதில் வயசாகி குழந்தட்டு வயசாகின வரைக்கும் சாவு வரும்னு நினச்சி அழுகிறவங்க வேறு, அதில் ரெண்டு உயிரானா இறக்குறவங்கிற வேறு, அதில் மழை வெயில் புயல் காற்று காலம்னு வரையில் அது உதிரும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ காற்று காலத்தில் உதிர்ற மாதிரி காற்றுங்கிறது, இப்போ மனிதர்கள் உடம்பில் மூச்சு காற்று சொல்கிறாங்கல்ல, மூச்சு காற்று, இப்போ ஒரு மரம் வந்து காற்று அடிக்கும்போது விழுந்துடும், நான் இன்றைக்கி விழுகிறேன் நாளைக்கு விழுகிறேன், இப்போ எனக்கு 90 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நான் இன்றைக்கி செத்துருவேன் நாளைக்கு செத்துருவேன்னு பயந்து நடுங்கி நான் பாட்டுக்கு சின்னவங்களாக போகிற வரவங்கள பார்த்து ஏங்குவேன், நீ எல்லாம் சாவ லேட் ஆகும், நான் சாக சீக்கிரம் செத்துருவேன், நாளைக்கு செத்துருவேன், இன்றைக்கி செத்துருவேன் இப்படியே நான் நினச்சிட்டு உட்காந்துருப்பேன். அப்போ இப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணும்பொழுது ஏன் இறக்குறோம், எதனால் இறக்குறோன்னா இந்த மரம் வந்து காற்று அடிக்க அடிக்க இலையெல்லாம் கொட்டுது, கொட்ட கொட்ட அந்த இலை ஒன்றிடாமல் போவேல அந்த மரம் மொட்டையாக நிற்கும். ஆனால் அதே மழை காலத்தில் உயிர் வரும். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு வயசாகி போச்சுன்னா எனக்கு காற்று, அந்த காற்று வந்து எனக்கு தேவைப்படுறது நின்றும், நிற்கும் பொழுது காற்று காற்றடிக்காலம் போக போக மழைக்காலம் வரும், அப்போ உயிர் வாழ்கிற செடிங்கள் மாதிரி எனக்கு வந்து காற்று வேணும், அந்த மூச்சு குழாயில் காற்று போய் வரணும், அந்த காற்று இல்லைன்னா நானும் இறந்துடுவேன். அதுதான் இந்த கதை ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்லுது, அதாவது இந்த நம்ம வயசும் நம்ம இறப்பையும் சொல்லுது. செடி கொடி எப்படி நமக்கு காற்று காலத்தில் காற்று வீச வீச ஒன்றுமே இல்லாமல் மொட்டையாக நின்று மறுபடியும் பூத்து குலுங்குதோ அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் காற்று தேவை. அப்படி நான் காற்று அடித்து 100 வயசுன்னு இறந்துட்டினாலும் காற்று தீந்து போய், அதில் காற்று அடிச்சுன்னா என் காற்று சுத்தமாக வெளியில் போயிட்டு மூச்சுக்குள்ளே மறுபடியும் போக முடியல, அப்போ நான் இறந்துடுறேன். அப்படி போனாலும் மறுபடியும் புது உயிர் உலகத்துக்கு வருது, உலகம் அழியில் வரும் அப்படின்னு நம்பிக்கை. ஏன்னா அந்த காலத்தில் உறவும் கிடையாது, திருமணமும் கிடையாது, அங்கங்கே எங்கேயாவது காட்டில் ஒன்று ரெண்டு கிடக்கிறத வச்சு தான் மனிதர்கள் கற்றுக்கிட்டாங்க. அப்படி இருக்கில அந்த காலகட்டத்தில் வந்த ஸ்டோரி தான் இதெல்லாம். இது இப்போ இந்த காலகட்டத்தில் ஸ்டோரியெலாம் அந்த காலத்தில், அப்போ வந்து அவங்க அந்த காலத்தில் அப்படி உயிர் வாழ்கிற அந்த பாறைகள் ஏரிகள் கிடைக்கிற உயிரை பார்த்து ஏங்குவோம், இப்போ நான் செத்தாலும் இன்னொரு உயிர் வரும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் யாரையும் ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம உறவு, இப்போ என் பிள்ளை உங்கள் பிள்ளை அப்படின்னு செத்தாலும், இப்போ என் பையன் உங்கள் பையன் அப்படின்னு இருந்தாலும், இப்போ நான் செத்தாலும், இந்த மாதிரி ஒவ்வொரு உயிர் போனாலும் ஒரு உயிர் உலகத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நமக்குன்னு ஒரு குடும்பம், இப்போ இந்த மரத்துலேருந்து விழுகுதுன்னா அந்த மரத்துக்கு வலிக்கும், காய் கனி பூன்னு கொட்டில் அந்த மரத்துக்கு வலிக்கும், அந்த மொட்டையாக நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டையாக நின்றுச்சு, அதே நாட்கள் போக போக இப்படி வரும். அதே போல் அந்த அந்த பெண் வீட்டில் வந்து உயிர் இறக்குற போது, இப்போ எனக்கு அப்பா தம்பி இருந்து குழந்தை இருந்து இறந்துச்சுன்னா, அதில் இப்போ நான் செத்து போனேன்னா என் குழந்தை இருந்துச்சுன்னா அப்படி இருக்கையில் என் வீடு வலிக்கும், அதே போல் மற்றவங்களுக்கு வலிக்காது, ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க எல்லாமே இருக்குது. இப்போ இந்த மரம் மொட்டையாக போச்சுன்னா இதுதான் ஃபீல் பண்ணும், ஐயோ இப்படி கிடக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றா கொட்டுது, இப்போ நம்ம வீட்டில் ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தராக செத்து போகிறோம்னா நமக்கு நம்ம குடும்பத்துக்கு தான் வலிக்கும். இப்போ இந்த மரம் விழுகுதுன்னா இந்த மரத்துக்கு வலிக்கும், அதில் நான் செத்து போகிறேன்னா என் வீட்டுக்கு வலிக்கும், என் பிள்ளை குட்டி சாகுதுன்னா எனக்கு வலிக்கும், அதில் உங்கள் வீட்டில் ஏதாவது சாவு வந்தால் உங்களுக்கு வலிக்கும், எனக்கு வலிக்காது, அதில் உங்களுக்கு என் வீட்டில் சாவு வந்தால் வலிக்காது, அதுதான் உலகம். இப்போ நம்ம பாவம்னு பார்த்துட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம், ஆனால் வலிக்கிறது காலம் பூரா நினைக்கிறது நம்ம தான், அவங்கவுங்க வீட்டில் தான் நம்ம நினைப்போம், அடுத்தவங்க வீட்டை நினைக்க மாட்டோம், பாவம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ என் வீட்டில் சாவு வந்தால் நீங்களாம் பாவம்ட்டு ஒரு செகண்ட் ஒரு நாள் ஃபீல் பண்ணிவிட்டு போயிடுவீங்க, ஆனால் காலம் பூரா நான் தான், ஐயோ என் அப்பா செத்துட்டாங்க, தம்பி செத்துட்டாங்க, என் பிள்ளை செத்துருச்சு, நான் செத்துட்டேன், இப்போ நான் செத்துட்டேனா என் பிள்ளையோ என் ஹஸ்பண்டோ என் அப்பா அம்மாவோ நினைப்பாங்க, அந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டு சாவத்தான் அவங்கவுங்க நினைப்பாங்க, மற்றவங்கள நினைக்க மாட்டாங்க. போய் உட்காரில் அவங்க பேசினாங்கன்னா அப்படியா அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு அதை மறந்துடுவோம், ஆனால் நம்ம வீட்டில் டெத்துனா நம்ம நினைப்போம், அதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. காற்று காலத்தில் இந்த மரத்தில் இருக்கிற ஒரு இலை இல்லாமல் உதிருது, அதே மாதிரி மனிதர்கள் வந்து 10 மாதம் 8 மாதம் அந்த உயிருள்ள உலகத்தில் உயிருள்ள எல்லாமே பிறக்க இறக்க இருக்குது, ஆனால் அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த குடும்பமோ அந்த மரமோ தான் ஃபீல் பண்ணணும். இப்போ ஒரு உயிர்னால் அந்த உயிருங்க அவங்கவுங்க வீடு தான், மற்றதில் ஃபீல் பண்ண மாட்டாங்க, மறந்துடுவாங்க, அந்த நேரம் போய் கூடி ஏதாவது கஷ்டத்துக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அப்புறம் மறந்துடுவாங்க, அவங்கவுங்க வீடு தான். இப்போ மரம் மொட்டையாக நிற்கிது அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் 10 பேர் இருந்து 10 பேர் செத்து போயிட்டாங்க, 4 பேர் இருந்து 4 பேர் செத்து போயிட்டாங்க, இப்போ 100 வருஷம் ஆனால் ஒரு வயசானவங்க இறக்குறாங்க அப்படின்னா அது நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், அன்றைக்கி வலிக்கும் நம்ம, ஐயோ நம்மளை விட்டு போகிறாங்க, நம்ம கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்ட்டு, ஆனால் அதை மறந்துடுவோம், ஏன்னா நமக்கு அடுத்து நமக்கு திருமணம் குழந்தைங்க வர வர நம்ம மறந்துடுவோம். அதில் நம்ம குழந்தைங்க நம்ம வயசாகி போய் சாகும் பொழுது நமக்கு அதுங்களும் ஃபீல் பண்ணாது, அதில் இப்போ என் குழந்தை வயசாகி போய் அதுக்கும் குழந்தை குட்டி இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க வந்து என் பிள்ளை சாகும் பொழுது அதுங்களுக்கு வலிக்காது, இதுதான் உலகம் அப்படின்னு காமிக்குது. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, காற்று அந்த காற்றுனால உயிர் வரும் போகும், அதில் வயசும் வரும் முதுமையும் வரும், அதில் இறப்பு வந்து இந்த மாதிரி இறந்தாலும் மறுபடியும் புதுசு புதுசாக உயிர் வரும். அப்போ 100 வயசு ஆள்றோம் அப்படின்னா ஒரு குழந்தை அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி இறக்கும் பொழுது அழுகாது, அதே போல் அந்த குழந்தை பிறந்து அதே மாதிரி வளர்ந்து அந்த வயசு வரும் பொழுது
அதோட குழந்தை குட்டி இருந்தால் இதே தாத்தா பாட்டிக்கு அது உட்காந்துருந்த மாதிரி அதுங்க உட்காந்துருக்கு, இந்த பொண்ணும் சாகும். இதைத்தான் இந்த உலகம் காட்டுது. இது இதுலேருந்து நீங்கள் இதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க.